நாமக்கல் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் செல்வி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் தொகுதி தேமுதிக வேட்பாளர் செல்வி பிரசித்தி பெற்ற பட்டறை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அமமுக எஸ்டிபிஐ ஓவைசி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இணைந்து மஜித் தெரு குட்டை தெரு மேட்டு தெரு நெசவாளர் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தேமுதிக மாவட்ட செயலாளர் மோகனூர் விஜயன், மாநில செயற்குழு உறுப்பினர் அரசு விஜயன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜெயக்குமார், நகர செயலாளர் சுந்தரம் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்று வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். எங்களுடைய பிரச்சாரத்தை நோக்கத்தின் அடிப்படையில் தான் அமமுகவும் தேமுதிகவும் இணைந்து களம் காண்கிறோம். 10 ஆண்டுகள் உங்களுடைய செயல்பாடு என்ன? நீங்கள் ஆண்ட 25 ஆண்டுகாலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்ன? இதையெல்லாம் முன்வைத்து பொதுமக்கள் உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். இரட்டை இலையில் 10 வருடமாக வளம் வந்த பாஸ்கர் அவர்களை பார்த்து நாங்களும் கேட்கிறோம், 10 ஆண்டுகாலம் நீங்க செய்த பணி என்ன? உங்களுடைய பணியை எங்களிடம் பட்டியலிட்டு காண்பிக்க முடியுமா? அல்லது உங்களுடைய பங்களா விருந்ததை நாங்கள் வேணால் பட்டியலிட்டு காட்டட்டுமா என்று நேருக்கு நேர் விவாதம் செய்ய தயாராக உள்ளோம் என்று கூறி